ஹாய் விவேஸ், வெல்கம் டு பிரெயின் கார்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிரைவிங் ரிலேட்டடாக இது வரைக்கும் ஒரு 12 லெசன்ஸ் போட்டிருக்கோம். அந்த லெசன்ஸ் போட்டதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த அந்த லெசன்ஸை பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட டிரைவிங் சந்தேகங்கள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்துருக்கும், உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த வரிசையில் நம்ம என்ன இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வண்டி கற்றுக்கிறதுங்கிறது, ரோட்டில் ஓட்டுறதுங்கிறது, அது ஒரு வகையான ஒரு டிரைவிங்கு. அந்த டிரைவிங்கை வந்து சேஃபாக எப்படி பண்ணுறது, அதாவது வண்டி எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ரோட்டில் கியரை போட்டு மூவ் பண்ணுறீங்க, ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் அதில் ஒரு சேஃப் அப்படின்னு சேஃப்டிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. நம்ம டிரைவிங் லெசன்ஸ் எடுக்கும்போது நம்ம அதை பற்றி நம்ம பேசலை, ஏன்னா நம்மளுக்கு வந்து டிரைவிங் கான்சன்ட்ரேஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அந்த சமயத்தில் அதை பற்றி பேசினா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியாதுங்கிறதுனால டிரைவிங் லெசன்ஸை ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவிங் வந்து ரோட்டில் பண்ணக்கூடிய அளவு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இதில் சேஃப்டி மெஷர்மெண்ட், சேஃப்டியாக வண்டி எப்படி ஓட்டுறது, காரை பற்றி நம்ம ஓரளவுக்கு நம்மளோட கண்ட்ரோல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் போகும்போது நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கணும், நம்மளோட காருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சாப்டரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் வந்து கண்ட்ரோல்ஸ்னால பேசிக் கண்ட்ரோல்ஸ் நம்ம காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம காரில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சீட் பெல்ட் எப்படி போடுறது, ஸ்டேரிங்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, மிரர்ஸ் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பேசிக்கான செட்டிங்ஸ்லாம் நம்ம சேஃப்டியாக எப்படி பண்ணிக்கிறதுன்னு பார்த்துட்டு, ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது சேஃப்டியாக எப்படி டிரைவ் பண்ணுறது, சேஃப்டி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவை நம்ம எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம ஃபேமிலி நம்ம கார் எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. இப்போ நம்ம அதை பற்றி உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணி காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இப்போ வண்டி வந்து சேஃபாக டிரைவ் பண்ணுறதுல இப்போ பற்றி பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அதில் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, நம்ம உட்கார சீட்டு வந்து சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்டேரிங் கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். நம்ம வந்து லாங் போகும்போது உடம்புக்கு எந்த விதமான வலி, உடம்புக்கு பாதிப்பு, காலுக்கு எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் நம்ம டிரைவ் ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம காரில் ஏறி உட்காந்தோன்னா சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். கீழே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, அந்த லிவர் இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சீட்டு பின்னாடி போயிடுச்சுப்போ. இந்த சீட்டை வந்து நம்மளுக்கு தேவையானது இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்க, எப்படி இந்த சீட்டு கரெக்டாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கையை வந்து இப்படி வச்சு பார்க்கணும், உங்களோட ரெண்டு ரிஸ்ட்டு வந்து ஸ்டேரிங்கில் இந்த இடத்துல இப்படி உட்காரணும், இப்படியும் இருக்கக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் சீட்டு அரேஞ்ச்மெண்ட் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க உதாரணத்துக்கு, இப்போ நான் வந்து சீட்டு அரேஞ்ச்மெண்ட் தப்பாக இருக்கு, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக சீட்டு அரேஞ்ச்மெண்ட் கரெக்டான இது இதை சரி பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, அப்போ ஸ்டேரிங்குக்கு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வந்து இந்த இடத்துல லிவர் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பொசிஷனில் வச்சுக்கலாம். ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். சீட்டு இது ரெண்டு ஸ்டேரிங் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தபடியாக பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சைடு மிரர்ஸ். இந்த சைடு மிரர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்லேருந்து வர்ற வண்டி வந்து இதில் தான் தெரியும். இதை நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணால் தான் ரைட் சைடில் வண்டி நம்ம போகும்போது இண்டிகேட்டர் போட்டு போகும்போது இந்த மிரர் அவசியம் பார்க்கணும். அதேமாரி லெஃப்ட் சைடில் போட்டு இண்டிகேட்டர் போட்டு மூவ் பண்ணும்போது அந்த லெஃப்ட் சைடு மிரரை பார்க்கணும். அந்த இடத்துல அப்போ தான் அதை பைக் ஏதாவது கிராஸ் பண்ணிச்சுனாலும் யாரோ நடந்து வந்தாங்களோ நம்மளோட நாலேஜுக்கு வரும், நம்ம அதை பார்த்துட்டு சேஃப்டியாக நம்ம போவோம். அதேமாதிரி ரெண்டு மிரர், அதுக்கு சென்டர் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் மிரர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் வந்து அந்த பேக் வைண்ட் ஷீல்டு வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, பின்னாடி வர்றவங்க நடந்து வர்றவங்க கார் எல்லாமே கரெக்டாக தெரிகிற மாதிரி இந்த சென்டர் மிரரை அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மூணு மிரரையும் சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா தான் நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரெண்டு சைடு மூணு சைடில் உள்ள பிரச்சனை எதுவும், வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்மளால் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். அப்போ வந்து மிரர் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி, இப்போ அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு, நம்ம வண்டி லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சீட் பெல்ட் மாட்டிக்கணும். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சீட் பெல்ட் மாட்டிட்டு இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாருங்கள் கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன், வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன், வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கு, இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கியர் போட்டுட்டு தான் மூவ் பண்ணணும். இப்போ வண்டி வந்து ரைட் சைடில் ஒரு ரெண்டு ரோட்டோட ரைட் சைடில் நிற்கிது வண்டி. இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டர் மிரரை செக் பண்ணிக்கணும், அடுத்து மெயினாக லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் தான் நம்ம வண்டி போகுது. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போட்டுடணும், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போட்டுட்டு அந்த மிரரை செக் பண்ணும். இப்போ அந்த வண்டி எதுவுமே அதில் வரல, அப்போ என்ன செய்யணும், இப்போ கிளிச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டேன், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிரர் தான் ஃபுல்லாக நான் பார்க்குறேன், அந்த மிரரில் பார்த்துக்கிட்டே வண்டி எடுக்கிறேன். அப்படி ஸ்லோவாக வண்டி எடுக்கணும், பார்த்துட்டு இப்போ அந்த ட்ராக்கை நான் பிடிக்கணும். இப்போ அந்த ட்ராக்குக்கு போயிட்டேன், இப்போ பாருங்கள் அந்த ட்ராக்கில் நான் வந்துட்டேன் சேஃப்டியாக. இப்போ இந்த மிரர் அப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டதுனால மிரரை செக் பண்ணதுனால நம்ம கரெக்டாக சேஃபாக வந்துட்டோம். இப்போ இதே வந்து நம்ம வந்து அந்த மிரரை சரியான முறையில் பார்க்கல,
இண்டிகேட்டர் சரியான முறையில் போடல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் போடலைன்னா பின்னால் வர்றவங்களுக்கு நம்ம எந்த சைடு திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு நான் வண்டி அங்கே அவங்க நேராக அந்த ட்ராக்ல வந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்று, ரெண்டாவது மிரரை நம்ம பார்க்கல அப்படின்னா, அந்த சைட்லேருந்து ஒரு பைக்கோ ஒரு காரோ வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பார்க்காம என்ன செய்வோம், வண்டியை நம்ம பிறகு எடுத்துருவோம். ரெண்டு விதமான பிரச்சனை அந்த நேரத்தில் நடக்கும். ஆக்சிடென்ட் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், நம்மளோட காருக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து எடுக்கும் போது இண்டிகேட்டரை போட்டு அந்த சைடு மிரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை வந்து எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமான மிரரில். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் மெயினாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம். பாருங்கள், நான் ஃபோர்த்து கியர் போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போகணும். லேனர்ஸ் எப்போதுமே வந்து 40-60 இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது. மாடரேட் ஸ்பீடில் தான் போகணும். வண்டி நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ஸ்பீடு போகலாம். இப்போ வந்து மாடரேட்டான ஸ்பீடு, அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு நார்மலான ஸ்பீடில் தான் போகணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டேர்னிங் ஒன்று வருது. இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது எப்படி நம்ம சேஃப்டியாக வண்டி ஓட்டணும்னா, இந்த இடத்துல வந்து ஆக்சிலேட்டை குறைச்சிடணும்னா அந்த பக்கம் வர வண்டியை தெரியும். ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக குறைச்சிட்டேன், குறைச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. பாருங்கள், ரோடு வந்து எப்படி டேர்ன் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிடணும், 3 கொண்டு வந்துடணும். இப்போ 3வது கியரில் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த டேர்னிங் வந்து ரொம்ப ஷார்ப்பான டேர்னிங்காக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பீடாக குறைச்சிட்டேன். ஹார்ன் அடிக்கணும், இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகணும். இதுக்குள்ள ஒரு வண்டி நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. பாருங்கள், இப்போ இந்த ரோட்டில் மேலே இந்த லெஃப்டில் ஏறி தான் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வண்டி வந்தாலும் இடிக்காது. இப்போ வந்து இந்த மிரரை பார்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ட்ராக்குக்கு வந்துட்டேன், நார்மல் ட்ராக்குக்கு வந்துட்டேன். இப்போ இந்த ட்ராக்லாம் போயிட்டுருக்கேன். இப்போ இது மாதிரி நார்மல் ட்ராக் வரும்போது நம்ம நார்மலான கொஞ்சம் ஸ்பீடில் போகலாம். டேர்னிங் வரும்போது நம்மளோட ஸ்பீடை வந்து ஃபுல்லாக குறைச்சிடணும். டேர்னிங்கோட கார்னரில் ஏறி திரும்பணும். ரொம்ப இந்த ட்ராக்கை ஒட்டி, இப்போ பாருங்கள் இந்த ட்ராக் போயிட்டுருக்குன்னா இந்த ட்ராக்கை ஒட்டி இப்படி வண்டி ஓட்டிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ட்ராக்கை ஒட்டி வண்டி ஓட்டிட்டு போகிறது வந்து ஐத்தாப்பில் வண்டி வரும்போது நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். வண்டி நம்ம ட்ராக் ஓட்டும் போது இந்த ட்ராக்குக்கும் ரோட்டோட ரெண்டுக்கும் சென்டரில் நம்ம வண்டி போயிட்டே இருக்கணும். ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனான இடம் நம்மளுக்கு இருக்கணும். சென்டரில் நம்ம போயிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக நம்ம டிரைவ் பண்ண முடியும். இப்போ அதுக்கடுத்தது ஒரு டேர்னிங் ஒன்று திரும்புது பாருங்கள். இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணி கியரை வந்து டவுன் பண்ணிடணும். இப்போ நான் 4th கியர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது பொறுமையாக ஸ்லோவாக போகணும். இந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக போயிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இருக்காது. இப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் பள்ளமேடாக இருக்கிறதுனால ஸ்லோவாக போகிறேன். இப்போ ஒரு ஜங்ஷனில் போய் நான் ரோடு ஜாயின் பண்ண போது, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மெயின் ரோடு ஒன்று இந்த இடத்துல கிராஸாக மெயின் ரோடு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இந்த ரோட்டில் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது எப்படி நம்ம சேஃப்டியாக நம்ம இந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த சைட்லேருந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது நிறையா. இப்போ வந்து நான் இந்த சைடு மாற போகிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன், சைடு மிரரை பார்க்குறேன், வண்டி மிரர் சென்டர் மிரரையும் பார்க்குறேன். வண்டி அந்த சைடு எதுவுமே வரல. அதனால் படிப்படியாக அந்த ட்ராக்கு நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம பாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து வரும்போது டைரெக்டாக நம்ம எதையுமே பார்க்காம உள்ளே வந்து இப்படி என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ரோட்டில் வேகமாக வண்டி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஜங்ஷனில் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு அந்த லெஃப்ட் சைடில் வண்டி வருதான்னு பார்க்கணும். வண்டி எதுவுமே வரல அப்படின்னோடனே படிப்படியாக நம்ம வந்து இண்டிகேட்டரை போட்டுட்டோம் அப்படின்னால பின்னாடி வர்ற வண்டிக்கு இவங்க திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்க கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டியெல்லாம் இல்லை அப்படின்னோடனே மெதுவாக படிப்படியாக அப்படியே அந்த ரோட்டுக்கு அந்த ட்ராக்குக்கு நம்ம வந்துடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வண்டி கற்றுக்கிட்டு ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா நம்ம டிரைவர்னு ஆயிட முடியாது. இந்த மாதிரி முக்கியமான சேஃப்டி விஷயத்தெல்லாம் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஆக்சிடென்ட் ஆகாமையும் பிரச்சனை எல்லாமே நம்ம சேஃப்டியாக வண்டி ஓட்ட. பாருங்கள், ஒரு பைக் ஒன்று நிற்கிது. இந்த மாதிரி பைக் நிற்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா டக்குனு குறுக்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி பைக் நிற்கிறப்ப என்ன செய்யணும், அவங்க குறுக்க வந்துட்டாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு டக்குனு ஆக்சிலேட்லேருந்து கொஞ்சம் காலை எடுத்துடணும். ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போகணும். அப்போ தான் அவங்க திருப்பி குறுக்க வந்தால் கூட நம்மளால் வந்து அது வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்பீடு வந்து 60-80 போயிட்டுருக்கேன். இப்போ நார்மலான ரோடு, லேனர்ஸ் வந்து 60 போகலாம், 80 இந்த ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எய்த்தாப்பில் ஒரு சாரி கேடு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சாரி கேடு வரும்போது என்ன செய்யணும், முன்னாடி இங்கேயே பிரேக்கு லைட்டாக ஸ்லோ பண்ணி அப்ளை பண்ணி கியரை டவுன் பண்ணிடணும். எதாப்பில் ஒரு வண்டி வந்துக்கிட்டு பாருங்கள், அவங்க லைட்டை போட்டாங்க. லைட்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுக்கு வழியை விட்டுறணும். அவங்களுக்கு வழியை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம போகிறப்ப அந்த வண்டி நின்றும் பாருங்கள், நம்ம உள்ளே வந்துடும் அவங்க நிப்பாட்டிடுவாங்க. லைட்டை இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஸ்பீடை குறைச்சி அவங்களுக்கு வழியை கொடுத்துடணும். அவங்க லைட்டை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க என்ட்ரு ஆக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபஸ்ட் லைட்டை போட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அவசியம் புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு சாரி கேடு வரும்போது ஸ்பீடை வந்து முன்னாலே குறைச்சிடணும். பக்கத்தில் வந்து வேகமாக பிரேக் அடிக்கக்கூடாது. முன்னாடியிலே பிளான் பண்ணி ஸ்பீடை குறைச்சி
அவங்க லைட் போடுறாங்க, அவங்களுக்கு வழியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் டிரைவிங்கில். இப்போ நான் டாப் மாற்றிட்டேன், ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்க்கணும், ரைட் சைடு மிரர் பாருங்கள். இப்போ ரைட் சைடு மிரர் பார்க்கும்போது ஒரு பைக் ஒன்று இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி ரைட் சைடு மிரர் பார்க்கணும், லெஃப்ட் சைடு மிரரையும் பார்க்கணும். லெஃப்ட் சைடு மிரரை பாருங்கள், அதுலேயும் ஒரு பைக் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும், வாட்ச் பண்ணிட்டே வண்டி ஓட்டணும். இப்போ வந்து நான் பிரேக் அப்ளை பண்ணால் சென்டர் மிரரில் ஒரு பைக், அதே பைக் சென்டர் மிரரில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பிரேக்கை வேகமாக அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வண்டி வந்துகிட்டு பின்னால் வந்துகிட்டு இருக்கார், நம்ம வண்டியில் வந்து மோதிடுவார். அதனால் அந்த மாதிரி பிரேக் வந்து ஹார்டாக அப்ளை பண்ணக்கூடாது எப்போதுமே. வண்டி டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போதும் பிரேக் அப்ளை பண்ண சுச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து சென்டர் மிரரை பார்க்காம பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் வண்டி டாப் கியரில் போயிட்டுருக்கு, ரோடெல்லாம் நல்லா டிராஃபிக் அதிகம் இல்லை, அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி டேர்னிங் ஒன்று வருது, ஆக்சிலேருந்து கால் எடுத்துட்டேன். இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது வண்டி ஸ்லோ பண்ணிடணும் எப்போதுமே. ஏன்னா டேர்னிங்கில் அந்த பக்கம் வர வண்டி நமக்கு தெரியாது, அதனால் நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படின்னா எய்த்தாப்பில் வண்டி வந்துருச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி டேர்னிங் வர இடத்துல நம்ம ஸ்பீடை குறைச்சிடணும். அப்படி குறைச்சா தான் நம்ம சேஃப்டியாக வண்டி ஓட்டலாம். இப்போ பாருங்கள் வண்டி வந்து 60-70 இந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு லேர்னர்ஸுக்கு கரெக்டான ஒரு ஸ்பீடு. இந்த மாதிரி ரோடு அன்இவனாக இருக்கிறதுனால லைட்டாக ஆக்சிலேருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி அப்படியே ஸ்லோவாகிட்டு போயிட்டுருக்கு. அப்படியே இப்போ 60 கிராஜுவலாக இப்போ 60 நம்ம போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு இப்போ என்ன செய்யணும்னா மிரரை வந்து அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் சைடு மிரரு நம்ம இப்போ இந்த ட்ராக்கில் போகிறோம், ரைட் சைடு மிரரை அவசியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடு மிரர் தேவைப்பட்டு அதையும் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் வண்டி இப்போ டிராஃபிக் வந்து வண்டி நிறையா வந்துகிட்டு இருக்கும்போது எப்படி போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்களோட ட்ராக்கில் போகணும், ரொம்ப அந்த பக்கம் ஒட்டி போகக்கூடாது. இந்த பாருங்கள் பைக் வருது, இப்போ லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துட்டு தான் இப்போ நான் வரேன். இந்த பக்கம் இப்போ பைக் வரும்போது நான் லெஃப்ட் சைடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன செய்யணும், டக்குனு லெஃப்ட் சைடு மிரருக்கு கண்ணு போயிடணும். அப்போ தான் அந்த சைடு பைக் வந்துச்சுன்னா நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம். நம்ம அதை பாட்டுக்கு பைக் வருதுன்னு சொல்லிட்டு லெஃப்டாக கட் பண்ணிட்டோம்னா அதில் யாராவது வந்து அடிச்சிருவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ரோடு ஒன்று வருது. அந்த மாதிரி ரோடு வரும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஜாக்கிரதையாக போகணும். இந்த ரோட்லேருந்து யார் வேணால் குறுக்க வரலாம், கார் எது வேணாலும் வரலாம். அப்போ கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு நார்மலாக போனோம் அப்படின்னா இப்போ நம்ம வேகமாக போயிட்டோம் அப்படின்னா திடீர்னு போய் பிரேக் அடிக்கும்போது வந்து வண்டி வந்து மோதிடும். இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து சேஃப்டியாக வண்டி ஓட்டணும். இப்போ வந்து ரோடு கிளியராக போய் கிளியராக இருக்கு. இப்போ நான் இப்போ கிளியராக இருக்கிறதுனால அது 70 போயிட்டுருக்கேன். இப்போ இந்த லாரி ஒன்று போயிட்டுருக்கு, அந்த லாரி ஓவர்டேக் பண்ணுறப்ப பாருங்கள் நான் எப்படி சேஃப்டியாக ஓவர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஓவர்டேக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பக்கத்துலலாம் போய் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இப்போ எய்த்தாவில் 100 லாரி வர்றதுனால நான் பிரேக் அப்ளை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. இப்போ இண்டிகேட்டரை போட்டுட்டேன், ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டுட்டேன், ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். ரைட் சைடு மிரரில் எந்த வண்டியுமே வரல, ஆனால் எய்த்தாவில் 100 வண்டி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஓவர்டேக் பண்ணலை. இந்த வண்டி சேஃப் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த வண்டியோட டயர் பாருங்கள், நம்மளுக்கு தெரியணும். இதுதான் சேஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. இந்த டயர் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பிரேக் அடித்தா அந்த வண்டியில் போய் மோதாமல் நம்ம இது மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து சேஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. இந்த லாரி பின்னாடி தான் நான் போயிட்டுருக்கேன், இப்போ டவுன் பண்ணி கியரை ஸ்லோ பண்ணி போகிறதுக்கு வந்துட்டேன். இப்போ இதுதான் சேஃப் டிஸ்டன்ஸ். எப்படி போனீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அவர் பிரேக் அடிச்சிட்டாங்க, நான் நிப்பாட்ட முடிஞ்சு. இப்போ இந்த சேஃப் டிஸ்டன்ஸில் போனதுனால தான் இந்த மாதிரி நிப்பாட்ட முடிஞ்சிச்சு. இதே நான் இது பக்கத்தில் போயிருந்தேன் இன்னும் வண்டி இடிச்சிருக்கும். இதான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ கிடச்சிச்சு, அதை நீங்கள் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அதுமாரி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம வண்டி ஓட்டும் போது எப்படி ஓட்டணுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ லேர்னர்ஸ்க்கு. இப்போ பாருங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இதாவில் வண்டி வர்றதுனால திருப்பி நான் உள்ளே வந்துட்டேன், லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டேன். லெஃப்ட் இண்டிகேட்டரில் பாருங்கள் ஒரு பைக் ஒன்று வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த சைடு. அதனால் நான் ஜாக்கிரதையை பார்த்து ரொம்ப அந்த பக்கம் போகல. லெஃப்ட் உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு தான் மாறினா. இப்போ இதோட சாரி கேட் வர்றதுனால அவங்க வண்டி பிரேக், இந்த பிரேக் லைட் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதோட போகிற லாரி இந்த பாருங்கள் பிரேக் லைட் தெரியுறப்ப இந்த லைட்டை வந்து கவனித்து நம்ம வண்டி ஓட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரேக்கை வந்து அவங்க அடிச்சிட்டாங்கன்னு நம்ம ஜாக்கிரதையாக போகலாம். இப்போ நான் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன், இப்போ ஸ்லோ பண்ணி இப்போ செகண்ட் இயரில் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த லாரியை வந்து நான் சேஃபாக எப்படி சைடு வாங்குகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல சைடு வாங்கணுமோ அங்கே தான் சைடு வாங்கணும். இந்த மாதிரி இப்போ சிட்டிலலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அந்த லாரியோட பின்னால் சேஃப் டிஸ்டன்ஸில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகணும். இப்போ முழுக்க முழுக்க நம்ம இந்த டிரைவிங் செஷன் வந்து சேஃப்டியாக வண்டி ஓட்டுறத பற்றி தான். வண்டி ஓட்டுறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கோம். சேஃப்டியாக வண்டி ஓட்டுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம முழுக்க முழுக்க லைவாக உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேர்னர்ஸ் வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இது சம்மந்தமாக நிறையா அவங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க. வண்டி போயிட்டு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள் வண்டி இந்த லெஃப்ட் சைடு மிரர்லாம் ரைட் சைடு மிரர்லாம் பாருங்கள் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு வண்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
நம்ம நேரத்தில் நம்ம வந்து ஸ்லோவாக ஃபோர்த்து கேல தான் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு கார் வந்துக்கிட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ட்ராக்லேயே போகணும். அந்த ட்ராக்குக்கு போகக்கூடாது. சேமாக இந்த ட்ராக் அப்படியே மெயின்டைன் பண்ணி வண்டி எல்லாம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. லைட் எரியுது. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், லைட்டாக பிரேக் அப்படியே தேர்டுக்கு கொண்டு வந்துட்டேன். பக்கத்தில் போய் பிரேக் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முன்னாடி நம்ம லைட்டை அந்த லைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே போனோம். அவங்க வண்டியில் ரெட் லைட் எரிஞ்சிச்சின்னா டக்குன்னு நம்ம உடனே பிரேக்கில் காலை வச்சிடணும். பிரேக்கில் கால வைக்கும்போது சென்டர் மிரரை பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம மிரரில் வந்து வண்டி தெரிஞ்சிக்கிட்டு பின்னாடி வந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹார்டெல்லாம் பிரேக் அடிச்சிடக்கூடாது நம்ம. இப்போ பாருங்கள், வண்டியெல்லாம் ஸ்லோவாக இப்போ நின்றுச்சு. இப்போ நம்ம அந்த வண்டி பின்னாடி சேஃப் டிஸ்டன்ஸில் பார்க் பண்ணணும். பக்கத்தில் போய் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போய் நிப்பாட்டக்கூடாதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போய் இவ்வளோ தான் சேஃப் டிஸ்டன்ஸ் கிடையாது. இது மாதிரி போய் நிப்பாட்டக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா வண்டியை வந்து வேகமாக போய் மோதிடும். இப்போ இந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது. சிட்டியில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறப்ப சில நேரத்தில் பக்கத்தில் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ரன்னிங்கில் வந்து வேகமாக போயிட்டு இருக்க ரோட்லலாம் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணி நம்ம போகணும். இப்போ வந்து ஸ்லோவாக போயிட்டு வண்டி மூவ் பண்ணுற இடம் இதெல்லாம் அந்த ஸ்லோவில் போகணும். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல செகண்ட் கியரை போட்டுட்டு மெதுவாக அப்படியே அவங்க பின்னால் சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போயிட்டே இருக்கணும். பின்னால் சென்டர் மிரரையும் பார்த்துக்கணும், லெஃப்ட் சைடு மிரரையும் பார்த்துக்கணும். வண்டி ஓட்டும் போது மெயினாக மிரர் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேஃபாக வண்டி டிரைவ் பண்ண வைக்கக்கூடியது மிரர் தான். நீங்கள் மிரர் பார்க்குற ஹேபிட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு சேஃபான ஒரு டிரைவர் ஆயிடுவீங்க. சேஃப்டியாக உங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். மிரர் பார்க்காம நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறது விபரீதமான இதெல்லாம் நடக்கிறது பூரா பார்த்தீங்க அப்படின்னா மிரர் பார்க்குறது. ரெண்டாவது, வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் இப்படி பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டுலாம் வண்டி ஓட்டக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் பூராவே நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த ரோட்டில் தான் இருக்கணும். மைண்ட் வந்து காமாக இருக்கணும். வேறு எந்த விதமான சிந்தனையும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி நினைக்கக்கூடாது. ஃபுல்லாகவே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரோட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வண்டி ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள், நான் சேஃப் டிஸ்டன்ஸில் அவங்க லாரி பக்கத்தில் பாருங்கள், அந்த வண்டி சேஃப் டிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி போகக்கூடாது. இப்போ அவர் சைடு வாங்குறாரு, அது ராங்கான மெத்தடு பாருங்கள். அவர் சைடு வாங்க ட்ரை பண்ணுறாரு, அவரால் வாங்க முடியல பாருங்கள். ஏன்னா அவர் இப்போ போகிற மெத்தடுக்கு லாரி பிரேக் அடித்து அந்த அந்த வெள்ளை வேன் போய் அதில் போய் மோதிடும். இந்த மாதிரி போகக்கூடாது. ராங்கான சைடு வாங்குறாரு பாருங்கள். அந்த மெத்தடில் நம்ம சைடு வாங்கக்கூடாது. சைடு வாங்குறதுனா இங்கேருந்து நம்ம சைடு வாங்கணும். இப்படி போகணும். இப்படி இண்டிகேட்டர் போட்டு பாருங்கள். நான் சேஃபாக இப்போ சைடு வாங்குறேன். இப்போ டிஸ்டன்ஸ் இந்த இவ்வளோ லாங்லேருந்து தான் சைடு வாங்கணும் பாருங்கள். இப்போ நான் இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டேன், முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் லெஃப்ட்டுக்கு நான் மாறிட்டேன். என்னோட சேஃப் ட்ராக்கு நான் சேஃபாக வந்துட்டேன். இப்போ இண்டிகேட்டர் நார்மல் கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் நம்ம சைடு வாங்கணும். அந்த மாதிரி பக்கத்தில் போய் நம்ம சைடு வாங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, பக்கத்தில் போய் சைடு வாங்கும்போது ஆப்போசிட் ட்ராக்ல வண்டி வந்துருச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. நம்மளோட விஷனுக்கு அது தெரியாது. இப்போ பாருங்க, ஒரு வண்டி சைடு வாங்குது, மிரரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இடம் கொடுத்து இந்த பக்கம் வந்துட்டேன். இது மாதிரி மிரரை பார்க்கறதுனால தான் சிட்டி உள்ளார நீங்கள் வண்டியை ஓட்ட முடியும். டவுனில் டிராஃபிக்ல வண்டி ஓட்டணும்னா மிரரை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அந்த வண்டி சைடு வாங்கின மாதிரி எப்போதுமே வாங்கக்கூடாது. வண்டி சைடு வாங்குறது இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் ரொம்பவும் உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் வண்டி ஓட்டலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் கமெண்டில் வந்து இந்த வீடியோவை பற்றி நீங்கள் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.